புலந்திருக்கும் 2024 ஆண்டில் ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தில் அந்நியர் ஆண்டில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி நிற்கின்றோம். கத்தோலிக்க திரு அவை இவ்வாண்டை இறை வேண்டலின் ஆண்டாக பிரகடனம் செய்திருக்கின்றது. அந்நியர்கள் குடும்பத்தின் உயிர் நாடிகள். அவர்களுடைய தியாகம், அன்பு, பாசம், அர்ப்பணிப்பு, பரிவு, கனிவு இவையெல்லாம் குடும்பத்தின் முன்மாதிரிகை. எனவே இவ் இறை வேண்டல் ஆண்டை அந்நியர்களுக்கு அர்ப்பணித்து மகளும் எம் ஆன்மீக பணியகத்தின் உடன் உழைப்பாளிகள் ஆகும். இன்றைய நாள் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற மைய பொருளிலிருந்து இன்றைய முதல் வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் மோய்சன் வழியாக ஆரோனுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் ஆசீர் எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றார். ஜூதர்கள் மரபுப்படி குருக்கள் மக்களை ஆசீர்வதிப்பது வழக்கம். பலி செலுத்தி முடிந்த பிறகு ஜெருசலேம் ஆலயத்தில் ஆசீர் வழங்குவார். இதை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் செய்வார். ஒரு நாளைக்கு 2 வேளை பலி செலுத்தி ஆசீர் வழங்குவார். மக்களின் பாவம் போக்கும் கழுவாயாக ஆட்டுக்கிடாக்களை பலி செலுத்துவர். வழக்கமாக குருவானவர் மட்டும்தான் பலிப்பீட அறைக்குள் சென்று பலி செலுத்தி தூபம் காட்டுவர். பின்னர் வெளியில் வந்து ஆசி வழங்குவார். இந்த ஆசிரில் 3 முறையாகவே கடவுளின் பெயர் இடம்பெறுகிறது. கடவுளின் பெயரை வீணாக உச்சரிக்க மாட்டார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகின்றது. அந்நியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய 2 வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய 2 வாசகத்தில் பவுல் கூறுகிறார், கடவுளின் ஆசீர்வாதம் தம் ஒரே மகனின் வழியாக இந்த உலகிற்கு நித்தியத்திற்கும் ஏதுவாக வழங்கப்பட்டது. இதைவிட சிறந்த பரிசை கடவுள் தாம் தேர்ந்தெடுத்த மக்களாகிய நமக்கு கொடுக்க முடியாது என்கின்றார். எனவே கடவுள் எந்த நிலையிலும் நம்மை மறப்பதில்லை. மேலும் கிறிஸ்து கடவுளின் அன்பின் அடையாளமாகவும் ஆசீர்வாதமாகவும் திகழ்கின்றார். இதனால் நாம் கிறிஸ்துவோடு அன்பு கொண்டு அவரின் பங்காளி ஆகின்றோம். எனவே கடவுளின் பிள்ளைகள் ஆகின்றோம். ஆகவே கடவுளின் இந்த அளவிட முடியாத அன்பின் மேன்மையை உணர்ந்து நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மன்னித்து வாழ அழைக்கப்படுகின்றோம் என்பதை இன்றைய 2 வாசகம் கூறுகின்றது. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து இன்றைய நற்செய்தி வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. அன்னை மரியா ஜேசுவை நமக்கு கொடுத்தார். ஜேசு அன்னை மரியாவை நமக்கு கொடுத்தார். தொடக்கத்திலிருந்தே கத்தோலிக்க திருச்சபை மரியாவை கடவுளின் தாயாக போற்றி வந்துள்ளது. ஆனால் இயேசுவின் பிறப்புக்கு 400 ஆண்டுகளுக்கு பிறகு நெஸ்டோரியூஸ் என்பவர் அதை மறுத்தார். இதனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. எனவே 300க்கும் மேற்பட்ட ஆயர்கள் எபேசு என்னும் இடத்தில் ஒன்று கூடி இதை ஆய்வு செய்தார்கள். மரியாள் இறைமகன் இயேசுவை பெற்றெடுத்தார். எனவே அவர் இயேசுவின் தாய் மட்டுமல்ல இறைவனின் தாய் எனவும் அறிக்கை வெளியிட்டனர். எனவே அன்று முதல் இன்று வரை அன்னை மரியாள் கடவுளின் தாய் என அதிகாரபூர்வமாக மதிப்பளிக்கப்பட்டு வருகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது.